ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் சாரா எம்ப்ராய்ட்ரி டுட்டோரியல் ஓகே ஸோ லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்தது நிறைய பேர் வந்து எம்ப்ராய்டரி ஹோம் டூர் வந்து யாருமே இது வரைக்கும் போட்டதில்லைன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு ஹோம் டூர் ஹோம் டூர் கிடையாது எம்ப்ராய்டரி டூர் இதில் நிறைய நான் உங்களுக்கு பிஸ்னஸ் பற்றி பேசியிருக்கேன் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் என்னென்ன நாலேஜ் வேணும் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து கபேர்ட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ மேலே வந்து ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடிமேட் பைப்பிங்ஸ் இருக்குது சம்டைம்ஸ் ரெடிமேடு ப்ளவுஸஸோ இல்லை குர்த்திஸோ ஸ்டிச் பண்ணும்போது இந்த பைப்பிங்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லை சாரிக்கு பைப்பிங்ஸ் அடிக்கும் போது யூஸ் பண்ணுவோம் ரேராக தான் இது யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி க்ளாத்லேயே தான் நாங்கள் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம் இது வந்து எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவோம் ரேராக யூஸ் பண்ணுவோம் பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரிப்பன்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா ரிப்பன்ஸ் எல்லா கலர் ரிப்பனும் இருக்கும் அண்ட் எல்லா சைஸ்லையும் ஹாஃப் இன்ச்சில் இருந்து ஒன் இன்ச்சில் இருந்து அந்த மாதிரி எல்லா சைஸ் ரிப்பன்ஸ் கலர்ஸ் வந்து அதில் இருக்குது இது வந்து பைப்பிங்ஸ் இங்கே இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அந்த குல்லிங் பேப்பர் காட்டினா ஸோ ஒன்று மட்டும் லெஃப்ட் ஓவர் இங்கே இருக்குது மற்ற எல்லாமே அந்த பாக்ஸில் இருக்குது அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டோன்ஸு பீட்ஸ் லெஃப்ட் ஓவர் திங்ஸ் வந்து இங்கே இருக்கும் இல்லாட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேக் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேக் பண்ணி வச்சுருவேன் ஸோ அதெல்லாமே இங்கே இருக்கும் அண்ட் இது பார்த்தீங்கன்னா சரி த்ரெட் சில்வர் கோல்டு இதில் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் செயின் இருக்குது ஸ்டோன் செயின் வந்து எல்லா கலர்ஸுமே என்கிட்ட இருக்குது ரெட்டு ப்ளூ க்ரீன் அந்த மாதிரி ஸோ இப்போது ஐ திங்க் எல்லாமே காலி ஆயிடுச்சு உங்களுக்கு ரெட்டு பிளாக் ஒயிட் மட்டும் இருக்குது மோஸ்ட்லி எல்லாமே யூனிட்ல இருக்கும் இங்கே நான் ரேராக தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதுக்கப்புறம் அந்த குவில்லிங்கில் மேக் பண்ண குவில்லிங்கில் டெரகோட்டாக்கு யூஸ் பண்ணுற அந்த மோல்டு இது ஸோ ஜும்காஸ்க்கு இது யூஸ் பண்ணுவோம் ஸோ டெரகோட்டானா இப்படி யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுவும் நான் பண்ணுவேன் ரேராக பண்ணுவேன் இப்போல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை நான் வந்து காலேஜ் படிக்கும்போது அதுக்கப்புறம் இனிஷியல்லாக இருக்கும்போது நான் யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சு அண்ட் தென் நான் ஆஃபீஸ் போயிட்டுருந்தேன் குழந்த வந்துடுச்சு அதனால் சுத்தமாக அதுக்கெல்லாம் டைமே இதுக்கெல்லாம் டைமே இல்லை அதுக்கு முன்னாடி வந்து காலேஜ் போகும்போதெல்லாம் நானே வந்து டெரகோட்டா ஜுவல்லரி ஜும்காஸ் இதெல்லாம் வந்து நானே பண்ணி போட்டுட்டு போவேன் நல்லாயிருக்கும் ஜாலியாக இருக்கும் அண்ட் தென் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இந்த மாதிரி பார்டர்ஸு இதெல்லாம் இருக்கும் இன்னும் நம்ம காசு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பார்டர்ஸ்லாம் நிறையா இன்வெஸ்ட் பண்ணலாம் லேஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வைக்கலாம் பட் இதுக்கே எவ்வளோ ஆகுது பாருங்கள் அதனால் இன்னும் இதுக்கெல்லாம் வந்து அவ்வளோவா இன்வெஸ்ட் பண்ணலை நான் ஏன்னா பார்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஸு டிசைன்ஸு ஹாஃப் இன்ச் ஒன் இன்ச் டூ இன்ச்சு இந்த மாதிரி கவுன்ஸுக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்சேல் ஷாப் ஆல்மோஸ்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஹோல்சேல் யூனிட்டோட லிங்க் டைப் ஆகிருக்கும் ஸோ எப்போ நான் மெட்டீரியல்ஸ் கேட்டாலும் அங்கேருந்து எனக்கு வந்துடும் ஸோ ஆர்டர்ஸ் என்ன நான் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஆர்டர் பண்ணிப்பேன் ப்ளெய்ன் ஃபேப்ரிக்ஸ் என்கிட்டே எல்லாமே இருக்குது பட் டிசைனர் ஃபேப்ரிக்ஸ் ப்ரோக்கேட் ஃபேப்ரிக்ஸ் இந்த மாதிரிலாம் நெட்டட் ஃபேப்ரிக்ஸ்லையே எம்ப்ராய்டரி போட்ட ஃபேப்ரிக்ஸ் இந்த மாதிரி வேணுங்கம்போது நான் அங்கேருந்து எடுத்துப்பேன் ஸோ அவங்க எனக்கு வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே வந்து போட்டு கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி பார்டர்ஸும் வேணுனாலும் அதுக்கும் தனியாக ஒரு ஷாப் இருக்குது ஸோ அவங்களும் எனக்கு வந்து ஹோல்சேலாக அதுவும் இல்லாமல் நான் வாங்கும் போது ஒன் மீட்ரு டூ மீட்ரு அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டேன் எடுத்தால் ஃபுல் ஃபுல் பண்டிலாக தான் நான் எடுப்பேன் ஸோ அதில் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணது போக லெஃப்ட் ஓவர் கொஞ்சம் இருக்கும் சம்டைம்ஸ் எல்லாமே யூஸ் ஆகிடும் ஸோ லெஹெங்காக்கு இந்த மாதிரி கீழே பார்ட்ரெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் ஸோ அதில் லெஃப்ட் ஓவர் மட்டும்தான் இருக்குது நான் ஸ்டாக்காக வந்து வாங்கி வைக்கல வாங்கன்னா இன்னும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி ஆகும் ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக ஆக நம்ம எல்லாத்துக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டியூப் பீட்ஸ் கலர் டியூப் பீட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் இது வந்து சில கவுன்ஸுக்கெல்லாம் ஃப்ளவர்ஸ் டிசைனர் கவுன்ஸுக்கெல்லாம் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணால் அதுவும் பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணது போக லெஃப்ட் ஓவர் இது வந்து பார்த்திங்கன்னா க்ளூ கன் இருக்குது ஸோ குளூ கன் பழசொன்று இருந்தது அது வந்து உடஞ்சிருச்சு ஸோ அதனால் புதுசு வாங்கி வச்சுருக்கேன் என்னது யூஸ் பண்ண ஆரம்பிக்கல ஸோ பழசு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் மெட்டாலிக் காஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் ஷேடு கட் பீட்ஸ் சம்கி இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேசிங் பவுடர் இங்கே இருக்குது ஸோ ட்ரேசிங் பவுடர்ஸ் இது எல்லாமே கீழே இருக்குது எல்லாமே ட்ரேசிங் பவுடர்ஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பீட் செட்டிங் பேர்ல் செட்டிங் மிஷின் இருக்குது இல்லையா ஸோ அதோடய பீட்ஸ் இதெல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ்லாம் எதுவும் இருக்காது ஸோ பேர் செட்டிங் மிஷினுடைய பீட்ஸு அதோட கிளிப் இது ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த பேர் செட்டிங் மிஷினுடைய கிளிப்பு அண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிரே கலர் ஒயிட் கலர் எல்லாமே பேர் செட்டிங் மிஷினுடைய பீட்ஸ் நான் அதுவும் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா அந்த சக்கரா சொல்லுவாங்களே சக்கரா வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து அந்த ஜர்கான் ஸ்டோன் வச்சுக்கலாம் இதுவும் வந்து ரொம்ப பார்க்க நல்லா ஹை குவாலிட்டியாக ரிச் லுக்கிங்காக இருக்கும் நிறைய ப்ரைடல் ப்ளவுசஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதுவும் வந்து ஃபுல்லாக ஒரு பேக்கெட் ஸோ ஒரு பேக்கெட்னா பாருங்கள் எப்படியோ ஃபுல்லாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஸோ இந்த மாதிரி தான் நான் வாங்குவேன் டென் கிராம்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இந்த மாதிரிலாம் கிடையாது எதுனாலும் ஃபுல்லாக பேக்கெட் பேக்கெட்டாக தான் இருக்கும் பீச்செலாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பேக்கெட் தேர்ட்டி பேக்கெட்ஸ் அந்த மாதிரி வாங்குவேன் அண்ட் இதுக்குள்ளேயும் வந்து ஜர்தோசிஸ் இதுக்குள்ளே ஃபுல்லாக மைக்ரோ பீச் இருக்கும் ஸோ மைக்ரோ பீச்சும் எல்லா கலர்ஸுமே இருக்குது ஸோ இது ஃபுல்லாகவே கீழே இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து மைக்ரோ பீட்ஸ் இருக்குது ஸோ மைக்ரோ பீட்ஸும் வந்து ஓரளவுக்கு ரேராக யூஸ் பண்ணுவோம் இதுக்கு இந்த பாக்ஸையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி கலர் ஜர்தோசிலாம் இருக்கும் நாளே சொன்ன மாதிரி நீங்கள் இங் இந்த வீடியோவில் பார்க்குற மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஒரு டுவெண்ட்டி தான் நிறைய வந்து யூனிட்ல தான் இருக்குது ஏன்னா நான் இங்கே அவ்வளோவா ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது இல்லை ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்கும் மற்றபடி நான் ஏதாவது ப்ளவுஸு ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஸோ பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ இங்கே இருக்க முடிஞ்சு போக போக நாங்கள் எடுத்துப்போம் இது வந்து பைப்பிங் த்ரெட்டு ஸோ ஸ்டிச்சிங்க்கும் யூஸ் பண்ணுவோம் இல்லாட்டி வந்து எம்போஸ்டு லோடிங் ஒர்க்கு இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம் இது வந்து சின்ன பைப்பிங் த்ரெட்டு இதை விட பெருசு ஒன்று இருக்குது ஸோ டிசைனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுவோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஸ்டோன்ஸும் இருக்கும் எல்லா ஸ்டோன்ஸு லெஃப்ட் ஓவர் ஸ்டோன்ஸ் எல்லாமே குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாமே இருக்கும் எல்லா கலர்ஸ் ஸோ நாங்கள் ப்ளவுஸ்க்கு எதாவது தேவைப்படுச்சுன்னா எடுத்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்கப்புறம் இதிலையே போட்டு வச்சுருவேன் இதெல்லாம் கொஞ்சம் நிறையா இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருக்கும் அந்த மாதிரி எல்லா கலர்ஸ் எல்லா வெரைட்டிஸ் எல்லா ஷேப்ஸ் ஸ்டோன்ஸ் வந்து இதில் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதில் தான் வந்து தேடுவேன் சப்போஸ் இதில் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம புதுசாக வாங்கின ஸ்டாக்ல வந்து நான் பார்ப்பேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே எல்லாமே பின்னாடி எல்லாமே பாக்ஸஸ் இருக்குது சிலதெலாம் வந்து காலி பாக்ஸஸ் சில இதெலாம் எதாவது போட்டு வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உள்ளன் எம்ப்ராய்டரி த்ரெட் இருக்குது இல்லையா ஸோ அது ஸோ இந்த த்ரெட்டு ஸோ இது வந்து நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் ஸோ இதில் வந்து எல்லா கலர்ஸுமே வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பாக்ஸ் இருந்துச்சு ஆல்மோஸ்ட் எல்லாம் காலி ஆகிடுச்சி இப்போது ஐ திங்க் ஒன் ஆர் டூ பாக்ஸ் தான் இருக்குது அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக எல்லாம் வந்து அந்த ஹேங்கிங்ஸ் மாதிரி கீழே பீட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ அந்த பீச் இது ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பீச் இருக்குது இல்லையா ஸோ இந்த பீட்ஸ் ஸோ இதுலேயே வந்து நிறைய ஷேப்பு நிறைய கலர்ஸ் எல்லாமே வந்து இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப் இது வந்து ஒரு மாதிரி திலகம் ஷேப்பில் இந்த மாதிரி நிறைய ஷேப்பில் நிறைய கலர்ஸ் வெரைட்டிஸ் இந்த பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட அதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும் ஸோ ஒயிட்டு ரவுண்ட் ஷேப்பில் கிறிஸ்டல் கிறிஸ்டல் பீட்ஸு பேல் பீட்ஸு ஸோ ஹேங்கிங்ஸ் இதுவுமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் இதுவும் சீப் கிடையாது இதுவும் வந்து நல்லா காஸ்ட்லி தான் இதுக்கும் வந்து நிறையா இன்வெஸ்ட் பண்ணும் ஸோ மேக்ஸிமம் என்னென்னலாம் அப்போதைக்கு என்னால் வாங்க முடிஞ்சதோ நான் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ மோஸ்ட் ஆஃப் மோஸ்ட்லி எல்லா கலர்ஸும் இருக்கும் எல்லா கலர்ஸு எல்லா ஷேப்ஸ் எல்லா பீட்சுமே இருக்கும் சப்போஸ் இல்லை அப்படின்னா என்ன கலர் அவங்க கேட்குறதுல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிப்போம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டப்பா பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக காசு போட்டு வாங்குகிற பாக்ஸஸ்ஸு இந்த டப்பா பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் ஸ்பீஷல் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஏதோ ஒரு பார்சல் ஆர்டர் பண்ணி வந்தது தான் ஸோ மேலே அந்த ஃபோல்டிங் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஏன்னா க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன்னா ஒவ்வொரு டைம் நான் வந்து அர்ஜெண்ட்டாக எடுப்பேன் ஒரு டைம் வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சு அப்படியே ஃபேன்ஸியாக இங்கே எடுக்க முடியாது நான் வந்து கடகடன்னு எடுக்க எடுக்கும் போது எனக்கு அப்படி க்ளோஸாக இருந்தது ஸோ என்ன இருக்குது அப்படின்னு டக்குன்னு தெரிகிறதுக்காக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து நீட்டாக வந்து அடுக்கி வச்சுருக்கேன் ஸோ டக்குன்னு நம்மளுக்கு இப்படி பார்க்கும்போதே ஓகே என்னென்ன கலர் இருக்குது ஸோ எது நம்மளுக்கு தேவை எது நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக பார்த்துக்கலாம் ஸோ அதனால் இப்படி கட் பண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா பாக்ஸஸ் வாங்குறதுக்கே நிறையா காசு செலவாகுது ஸோ வர பாக்ஸும் இந்த மாதிரியும் நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா நான் வந்து தூக்கி போட மாட்டேன் வந்து இந்த மாதிரி சேர்த்து வச்சுப்பேன் ஸோ இதுலேயும் எதாவது வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுப்பேன் ஸோ நீங்களும் வந்து எல்லாத்துக்கும் காசு போட்டு வாங்கி அடுக்கணுன்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணுறதுலேயே இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது டப்பாஸை வச்சுக்கணும் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டு ஸோ இதெல்லாம் கொஞ்சம் புது ஸ்டாக்கு சில்க் த்ரெட் நான் நான் வாங்கும்போது எல்லாமே வந்து இப்படி ஃபுல் ஃபுல்லாக பாக்ஸாக தான் வாங்குவேன் இதுவுமே வந்து ஒரு பீஸ் ரெண்டு எல்லாம் கிடையாது ஃபுல் ஃபுல்லாக எல்லா கலர்ஸும் பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் ஸோ சில கலர்ஸ் மட்டும் இங்கே இருக்குது மோஸ்ட்லி எல்லாமே யூனிட்டில் இருக்கும் அண்டு கீழே அகெயின் எம்ப்ராய்ட்ரி த்ரெட்டு இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா அகெயின் ஃபுல்லாக வந்து பீச் தான் இருக்குது ஸோ இது பார்த்திங்க அப்படினாலும் இதுலேயும் வந்து எல்லா பீச் வந்து இன்னும் இருக்குது இன்னும் யூனிட்டில் வந்து நிறையா இருக்கும் அண்ட் இது பார்த்திங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் अगेन ஸோ ஃபுல்லாக பீச் இருக்குது அண்ட் இந்த பாக்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதுலேயும் கொஞ்சம் பீச் இருக்குது அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பீச்சு சுகர் பீட்ஸ் அந்த மாதிரி எல்லா பீட்ஸுமே வந்து இங்கே இருக்கும் இதெல்லாம் பாருங்க இவ்வளோ ஷைனிங்காக இருக்குது இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக ஷைனிங்காக இருக்கும் ஸோ பேக்கெட்டில் இருக்கும்போதே இவ்வளோ ஷைனிங்காக இருக்குது இது இன்னும் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ ஷைனிங்காக இருக்கும்னு நினச்சி பாருங்கள் எஸ்பெஷலி வந்து ஒரு டார்க் கலரில் ஒரு மெரூன்லையோ ஒரு பிளாக்ல ஒரு ப்ளூவில் அந்த மாதிரிலாம் இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணுனா சூப்பராக இருக்கும் ஸோ இதுவுமே அகேன்னு பாருங்கள் ஒரு டப்பா தான் ஸோ சிலர்லாம் வந்து இந்த மாதிரி டப்பாஸில் சேவ் பண்ணியிருப்பேன் சிலர்லாம் வந்து நம்ம பிளாஸ்டிக் டப்பாஸ் சேவ் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி டப்பாஸும் இருக்கும் ஃபஸ்ட்டெலாம் இதில் தான் வந்து சீக்கிரட்லாம் போட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அப்படியே வளர்ந்து வளர்ந்து அந்த பெரிய டப்பாவில் போயிடுச்சு ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கபர்டு ஸோ இதான் நான் சொன்னது பழைய அயன் பாக்ஸ் இது வந்து சம்டைம்ஸ் ஒழுங்காக அயர்ன் பண்ண மாட்டேங்குது மேலே அகென் இன்னும் கொஞ்சம் டப்பாஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் வந்து ஏதாவது சேவ் பண்ணும் அப்படின்னா எதாவது போட்டு வைக்கணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் லெஃப்ட் ஓவர் பார்டர்ஸ் அகேன் ஏதாவது பெரிய பெரிய லெஹெங்காஸ் யூஸ் பண்ணும்போது மிச்சம் ஆகிறது வச்சுருப்பேன் இந்த டப்பா பார்த்தீங்க அப்படின்னா இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் மூணு செக்மெண்ட் இருக்கும் இங்கே வச்சு காட்டுறேன் ஸோ மூணு செக்மெண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா மூணு செக்மெண்ட் இருக்கும் ஸோ இதில் வந்து மெயினாக நான் என்ன வச்சுருப்பேன்னா சுகர் பீட்ஸு சின்ன கட் பீட்ஸ் பெரிய கட் பீட்ஸ் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எடுத்து எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஸ்பூன் வச்சுருக்கேன் இப்போது கொஞ்சம் எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு பட் எப்போவுமே வந்து சுகர் பீட்ஸ் கட் பீட்ஸ் பெரிய பீட்ஸ் இந்த மாதிரி வச்சுருப்பேன் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேக் பண்ண வந்து டக்குன்னு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மூணு கம்பார்ட்மெண்ட் இருக்கிற இந்த டப்பா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்தது இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே ஃபுல்லாக லைனிங்கு ஸோ ஏதாவது ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவைப்படும் போது லைனிங்ஸ் எடுத்துப்போம் சில மேக்ஸிமம் கலர்ஸ் இருக்கும் சில எல்லா கலர்ஸுமே இருக்காது நிறையா வந்து ஸ்டாக் காலி ஆகிடுச்சு அண்டு அகைன் லைனிங்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நிறையா பணம் வேணும் ஏன்னா எவ்வளோ எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது ஸோ எல்லா கலர்ஸும் நம்ம வாங்க முடியாது மேக்ஸிமம் கலர்ஸ் நான் வாங்கிடுவேன் இல்லாட்டி அப்போது தேவைப்படும் போது அந்த கலர்ஸ் வந்து அகேன் இதுக்கும் ஒரு ஷாப் இருக்குது மேனுஃபேக்சரிங் ஹோல்சேல் ஷாப் ஸோ அங்கேருந்து வந்து வந்துடும் அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நெட் ஃபேப்ரிக்ஸ் ஸோ நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஸ்டாக் நிறையா நான் வாங்கலை ஓரளவுக்கு சில மெயின் கலர்ஸ் இருக்குது இல்லாட்டி அப்பப்போ எனக்கு எது தேவையோ அந்த கலர்ஸ் வந்து நான் ஸ்டாக் வாங்கிப்பேன் இதுவும் வந்து ஸ்டாக் வாங்குறதும் வந்து நீங்கள் ஒரு மீட்ரு ரெண்டு மீட்ரு அந்த மாதிரிலாம் ஸ்டாக் வாங்க முடியாது வாங்கினீங்கன்னா பத்து மீட்ரு இருபது மீட்ரு அந்த மாதிரி தான் வாங்க முடியும் ஸோ அகேன் இதுக்கும் வந்து இன்வெஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் நிறையா தேவைப்படும் ஸோ ஆரியா எம்ப்ராய்ட்ரி மெட்டியல்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணும் அகென் ஃபேப்ரிக் இன்வெஸ்ட் பண்ணும் ஃபேப்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது நான் மெயினாக எம்ப்ராய்டரி தான் பண்ணுறதுனால பிளைன் ஃபேப்ரிக்ஸ் நான் அதிகமாக கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குவேன் பட்டு பொட்டிக் ஃபேப்ரிக்ஸ் ஒரு புரோக்கேடு அந்த மாதிரியான சில எம்ப்ராய்டரி ஃபேப்ரிக்ஸ்லாம் ரேராக தான் வாங்குவேன் அவ்வளோவா வாங்க மாட்டேன் ஸோ நான் ஆர்டர் பேசிஸில் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற ஃபேப்ரிக் நான் வாங்குவேன் இல்லாட்டி ஃபேப்ரிக்ஸ் வந்து சேல்ஸ் வந்து சில ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் நான் வந்து ஃபேப்ரிக்ஸ் சேல்ஸ் பண்ணுறேன் பிகாஸ் எல்லாருக்குமே கேட்டேன்னா ரொம்ப நிறைய ஆர்டர்ஸ் வந்துடும் என்னால் மேனேஜ் பண்ண முடியாது ஸோ சில டைம்ஸ் வந்து இப்போ இது கேட்குறீங்க அப்படின்னா லெஃப்ட் ஓவர் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மீட்டர் தான் இருக்குது நீங்கள் ஃபைவ் மீட்டர்ஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா என்கிட்ட இருக்காது ஸோ நான் ஒரு டைமும் எனக்கு மைண்டில் ஓ எனக்கு இது ஒரு மீட்டர் தான் இருக்குன்னு மைண்டில் இருக்காது ஸோ ஒரு டைம் நான் செக் பண்ணி செக் பண்ணியும் சொல்ல முடியாது அதனால வந்து ஸோ ஃபேப்ரிக்ஸ் வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் தான் நான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன் ரா சில்க் அண்ட் செமி சில்க் மட்டும் நீங்கள் கேட்டாலும் நான் வந்து சேல் பண்ணுறேன் பட் இந்த மாதிரி டிசைனர் ஃபேப்ரிக்ஸ் வந்து ரொம்ப ரேராக தான் நான் சேல் பண்ணுறேன் ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் ஃபேப்ரிக்ஸ் ஸோ ஜார்ஜெட்டு நல்ல குவாலிட்டி ஸோ ஜார்ஜெட் கவுன்ஸு ஜார்ஜெட் சாரீ ஸோ டிசைனர் சாரீஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த ஃபேப்ரிக்ஸ் நான் யூஸ் பண்ணிப்பேன் ஸோ நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ரெட்டு க்ரே மேக்ஸிமம் எல்லா கலர்ஸுமே இருக்கும் தேவைடு எல்லா கலர்ஸும் ப்ளூ பார்த்தீங்கன்னா பிளாக்கு வைலட்டு பர்பிள் அதுக்கப்புறம் பத்தாம இருக்கிறதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன் ஸோ நேவி ப்ளூ பாட்டில் க்ரீன் மாதிரி ரெட்டு பீச் கலர் பிஸ்தா க்ரீன்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீன் ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி கவுன்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணீங்க ஒரு டிசைனர் சாரீஸ்லாம் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் எஸ்பெஷலி கவுன்ஸ் தான் ஜார்ஜட்டில் மோஸ்ட்லி எல்லாரும் கவுன்ஸ் தான் கேட்பாங்க ஸோ கவுன்ஸுக்கு அண்ட் இந்த ட்ராவில் பார்த்தீங்கன்னா அகெயின் மீடியம் சைஸ் நான் வந்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ இந்த மீடியம் சைஸு கொஞ்சம் சின்ன சைஸ் பெரிய சைஸ் எல்லாமே இதில் இருக்கும் ஸோ அகெயின் கொரியர் கவர்ஸ் அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சம்டைம்ஸ் சாரி வந்து கவர்ஸ் பேக் பண்ணுறதுக்கு லெஹங்காஸ் இதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொரியர் கவரில் போடுவோம் சம்டைம்ஸ் நான் அப்படியே போடுவேன் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே டுபட்டாஸ் ஸோ சம்டைம்ஸ் குர்த்திஸ் ஆர்டர் பண்ணுறவங்கலாம் ஃபுல் செட்டு கேட்பாங்க இல்லையா பாட்டம் அண்ட் டுப்பட்டா ஸோ அவங்களுக்கு வந்து மேட்ச் பண்ணி டுப்பட்டாஸ் கொடுப்பேன் ஸோ இன்னும் நிறையா இருக்குது உள்ளார ஃபுல்லாக இருக்குது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிசைனரு டுப்பட்டாஸ் இதெல்லாம் பிளெயின் டுப்பட்டாஸ் காட்டன் டுப்பட்டாஸ் இருக்குது அகெயின் ஷிம்மர் டுப்பட்டாஸ் எம்ப்ராய்டர் டுப்பட்டாஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்து இருக்குது ஆல்மோஸ்ட் நிறையா காலி ஆடிச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் பாக்ஸு ஸோ இதை நான் தனியாக இன்னும் ஒரு வீடியோவில் போடுறேன் ஸோ பேச்சஸ் எல்லாமே வந்து நிறைய பேச்சஸ் இதில் இருக்குது அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இது என்னோடய பர்ஸ்னல் பாக்ஸு ஸோ அது இதில் வச்சுருக்கேன் நிறையா ஜுவெல்ஸு இமிடேஷன் ஜுவல்ஸ் இதெல்லாம் இருக்கும் பொட்டுலாம் இருக்குது அண்ட் இது வந்து நம்ம ஆசோஷியல் கொரியர் கவர் ஸோ இது வந்து ரேராக யூஸ் பண்ணுவேன் ஏதாவது தேவைப்படும் போது ஸோ இது அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி கிளாத் கவர் தான் யூஸ் பண்ணுவேன் இதில் வந்து கொஞ்சம் ப்ரைடல் ஜுவல்ஸ் ரெண்டலுக்கு கொடுக்குற ப்ரைடல் ஜுவல்ஸ் அதெல்லாம் இருக்குது ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹேங்கர்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரேம்ஸ் ஃப்ரேம்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ் ஃப்ரேம்ஸும் இருக்கும் ஸோ ஸ்டார்டிங் ஒரு குட்டி ஃப்ரேம்லேருந்து எயிட்டீன் சைஸ் வரைக்கும் ஃப்ரேம்ஸ் வந்து இருக்கும் ஸோ காலியாக ஸ்டாக் நான் ஆர்டர் பண்ணிப்பேன் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது கவர்ஸ் இதெல்லாம் நான் போட்டு வச்சுருப்பேன் சம்டைம்ஸ் பேக் பண்ணுறதுக்கு தேவைப்படுற கவர்ஸ் எல்லாம் கீழே வந்து பேட்டர்ன்ஸ் இருக்குது ஸோ பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும் நம்ம ஸ்டிச்சிங் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா பேட்டர்ன் கட்டிங் கிளாஸஸ் ஸோ இதுதான் வந்து பாருங்கள் ஃபுல் பேட்டர்ன்ஸ் ஃபிஃப்டி பேட்டர்ன்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் இது வந்து ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் இருக்கு ஏன்னா சுடிதா தனியாக இருக்குது ஸோ இது வந்து எல்லா சைஸுக்குமே வந்து இந்த பேட்டர்ன்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பேட்டர்ன்ஸ் நாங்கள் கொடுப்போம் ஸோ நீங்கள் வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் கற்றுக்கணும் இல்லாட்டி நான் சொன்ன போ சொன்ன போன விடியோலையே கட்டிங் நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் காசு நிறையா சேவ் பண்ணாலும் ஸோ நீங்களுக்கு கட்டிங் பயமாக இருக்குது போட்டால் தப்பாகிடுமேன்னா இந்த பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து ரெடிமேட் பேட்டர்ன்ஸ் ஸோ கஸ்டமர் வராங்கன்னா நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அவங்களுக்கு என்ன பேட்டன் சூஸ் ஆகுமோ எடுத்து டக்குன்னு கட்டிங் போட்டுடலாம் ஃபைவ் மினிட்ஸில் வேலையும் முடிச்சிடலாம் கரெக்டாகவும் பண்ணிடலாம் ஸோ பேட்டர்ன் நீங்கள் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் க்ளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபார்வர்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கபர்ட் ஸோ நெக்ஸ்ட் கபர்ட் மேலே இங்கே மேலேலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பாக்ஸ் எனக்கு நிறைய பார்சல்ஸ் வந்துட்டே இருக்கும் எல்லா ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் எல்லாமே இது மேலே வச்சிருவோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனாரஸ் டுப்பட்டாஸ் அங்கே போன கபோர்டில் பார்த்தது எல்லாமே வந்து ஷிஃபான் இந்த மாதிரி காட்டன் டுப்பட்டாஸ் சிம்மர் டுப்பட்டாஸ் இது வந்து ஃபுல்லாகவே பனாரஸ் டுப்பட்டாஸ் இருக்கும் அண்ட் இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சாரீஸ் இருக்குது ஸோ சாரீஸ் வந்து நான் ஸ்டாக் வச்சு சேல் பண்ணுறது கிடையாது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலையா ஃபாரினில் எல்லாம் வந்து ரீசெல்லிங் பிஸ்னஸ் வந்து பண்ணும்போது ஒவ்வொரு சாரியாக ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணி வச்சிருவாங்க ஸோ ஒன்ஸ் ஒரு to டூ டுவெண்ட்டி சாரீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு பாக்ஸில் பேக் பண்ணி அவங்களுக்கு வந்து அனுப்பிவிடுவேன் ஸோ அப்படி கஸ்டமர்ஸ்லாம் ஆர்டர் பண்ண சாரீஸ் இங்க இருக்குது ஸோ அவங்க ஆர்ட்ரு பண்ண ஆர்டர் பண்ண நான் எடுத்து வந்து இப்படி கபர்டில் சேஃபாக வச்சுருவேன் ஸோ அவன் இப்போ ஒரு ஃபோர் to ஃபைவ் கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னா அவங்க ஆர்டர் பண்ண எல்லாமே வந்து இதில் இருக்கும் ஸோ ஒரு கஸ்டமருக்கு பேக் பண்ணும்போது அவங்க என்னென்ன பேக் பண் ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த சாரீஸை மட்டும் எடுத்து பாக்ஸில் போட்டு பேக் பண்ணிவிடுவேன் ஸோ இதெல்லாமே இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணது ஸோ இதெல்லாம் என்ன பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி அனுப்பணும் நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்கேட் ஃபேப்ரிக்ஸ் இது வந்து ஒரு கஸ்டமர் ப்ரைடல் ப்ளவுஸ் வந்து அனுப்பியிருக்காங்க கொரியர் ஸோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொக்கேட் ஃபேப்ரிக்ஸு அண்டு மீட்சிய மீதி ஏதாவது ஸ்டிச் பண்ணிவிட்டு ஏதாவது லெஃப்ட் ஓவர் இருக்கும் இல்லாட்டி ப்ரொக்கேட் சில ஃபேப்ரிக்ஸ்லாம் நல்லா டக்குன்னு ஒரு ஷாப்பில் பார்க்கும்போது நல்லா இருக்குது இல்லை டக்குன்னு சீப்பாக கிடைக்கிது அந்த மாதிரி இருக்கும்போது நான் வாங்கி வச்சுருவேன் ஸோ இதெல்லாமே வந்து ப்ரிண்டட் ப்ரிண்டட் இல்லை இதெல்லாமே வந்து எம்ப்ராய்ட்ரி ஃபேப்ரிக்ஸ் புட்டீக் ஃபேப்ரிக்ஸ்ஸு ஸோ இதெல்லாமே காட்டனில் வந்து வீவிங் எம்ப்ராய்ட்ரி வீவிங் பண்ண ஃபேப்ரிக்ஸ் ஸோ இது எதுக்காவது டாப்புக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச்சுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து எம்ப்ராய்டரி ஃபேப்ரிக்ஸ் இது எல்லாமே வந்து சேல்ஸுக்கு இருக்குது பட் இப்போது நாளை சொன்ன மாதிரி இப்போ இது ஒரு மீட்டர் தான் லெஃப்ட் ஓவராக இருக்கும் நீங்கள் டூ மீட்டர்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா டக்குனு இருக்காது ஸோ ஒன்றும் என்னால் ஞாபகம் வச்சுருக்க முடியாது அதனால் இதெல்லாமே வந்து ஃபுல்லாக ஸ்டாக் வச்சுட்டு ஆர்கனைஸ்டாக எதுக்குன்னு ஒரு ஆளை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் வந்து என்னென்ன ஸ்டாக் இருக்குது ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு அதெல்லாம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ லாக்டவுன்லாம் முடிவிட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டாக்லாம் வாங்கிட்டு நான் உங்களுக்கு போடுறேன் இது அகேன் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணுற ஃபேப்ரிக்ஸ் டிசைனர் ஃபேப்ரிக்ஸ் அங்கே வந்து சாரீஸ் எல்லாம் ஃபுல்லாக அங்கே வச்சுருப்பேன் ஸோ கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணுற டிசைனர் ஃபேப்ரிக்ஸ் இல்லாட்டி அவங்க சாரி ஏதாவது அனுப்பியிருக்காங்க ப்ளவுஸு ஒர்க் பண்ணுறதுக்கு ஏதாவது சாரி அனுப்பியிருக்காங்க பட்டு சாரியிலருந்து அவங்களோட ப்ளவுஸ் பீஸ் அந்த மாதிரி எல்லாம் இங்கே இருக்கும் அவங்களோட அளவு ப்ளவுஸு அந்த மாதிரி ஸோ பேக் பண்ணும்போது இங்கே செக் பண்ணிவிட்டு எடுத்து பேக் பண்ணிவிடுவேன் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்டியாலா அண்ட் தென் லெக்கின்ஸ் ஸோ ஆர்டர் பண்ண பண்ணால் வந்து நான் எடுத்துப்பேன் பிகாஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து தான் எனக்கு டேரெக்டாக வருது ஸோ நிறையா நான் ஸ்டாக் வாங்கி வைக்கிறதுக்கு ப்ளேஸும் இல்லை ஸ்டாக் பண்ணுறதுக்கு நிறைய அமௌண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணல ஸோ அதனால் அப்பப்போ ஆர்டர் வரும்போது போது நான் வந்து எடுத்துப்பேன் ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த ஸ்பேஸில் வந்து எப்போவுமே வந்து கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ண ப்ளவுஸு ஒர்க் பண்ணி ரெடியாகி வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கும் ஸோ பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எடுத்து இன்கேஸ் அயன் பண்ணணும் அப்படின்னா அயன் பண்ணுவேன் இல்லாட்டி அப்படியே நல்லாயிருக்கு அப்படின்னா பேக் பண்ணி பிகாஸ் ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி வரும்போதே நல்லா நீட்டாக அயன் ஆகி தான் வரும் ஸோ ரெடியாக இருக்கக்கூடிய பிளவுஸஸ் இன்னும் இதெல்லாம் நான் வீடியோஸ் எடுக்கலை ஸோ வீடியோஸ் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து பேக் பண்ணிவிடுவேன் சம்டைம்ஸ் டைம் இருந்தால் வீடியோ எடுப்பேன் இல்லாட்டி அப்படியே வீடியோ எடுக்காம கூட நான் அனுப்பிடுவேன் அண்ட் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சம் லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக்ஸ் ப்ளெயின் ஃபேப்ரிக்ஸு ரா சில்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ ஃபேப்ரிக்ஸு பிளெயின் புரோக்கேட் ஃபேப்ரிக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வெல்வெட்டு ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அகைன் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் அந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் இது கீழே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்ஸு ஹேண்ட் பேக்ஸு நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதெல்லாம் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டூலு நான் வந்து போன வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா நான் பெருசாக வந்து ட்ரைபாட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது நான் கடைசியாக வந்து நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணது எனக்கு அந்த ஸ்கூட்டரில் ஓட்டுற இந்த ஸ்டாண்ட் இந்த ஒரு இது தான் வந்து மொபைல் ஹோல்டர் தான் வந்து எனக்கு யூஸ் ஆகுது பிகாஸ் நான் கேட்குற ஆங்கிளுக்கு எனக்கு கிடைக்கும் இது வந் இது வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி கபர்ட்ஸில் வந்து ஒட்டிக்கலாம் இல்லாட்டி ஏதாவது டைல்ஸில் அந்த மாதிரி ஒட்டி யூஸ் பண்ணலாம் பட் இது பார்த்திங்கன்னா அந்த இது வந்து உடஞ்சிருச்சு ஸோ உடஞ்சதுக்கப்புறம் வந்து சரி மறுபடியும் வாங்கும் போது லாக்டவுனாக இருந்தது ஸோ வீடியோஸ் எடுக்க முடியல அப்படிங்கும்போது இதை வந்து நாங்கள் ஃபுல்லாக சிலோ டேப் வச்சு இந்த ஒரு குட்டி ஸ்டூலை எடுத்துகிட்டு ஃபுல்லாக சிலோ டேப் வச்சு அட்டாச் பண்ணிட்டோம் ஸோ நான் வந்து இதை எப்படி வேணால் பெண்ட் பண்ணி ஸோ கரெக்டாக நான் உட்காந்து வீடியோ எடுக்கிறதுக்கு இது கரெக்டாக மொபைலை ஃபிக்ஸ் பண்ணி நான் இத வச்சுக்கலாம் இதுவுமே ஆக்சுவலி பாருங்கள் உடஞ்சிருச்சு குழந்திருந்தாவே எப்படி எப்போவுமே இப்படி தான் எது இருந்தாலும் வந்து டக்குன்னு உடஞ்சிரும் சேஃபாக வச்சுக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் ஸோ இது நான் ஆக்சுவலி ரொம்ப வருஷமாக யூஸ் இருந்தேன் இப்போ ரீசண்டாக தான் இது உடஞ்சிருச்சு ஸோ அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளேஸில் வந்து செமி சில்க் ஃபேப்ரிக்ஸ் வந்து வச்சுருக்கேன் ஸோ யூஸ்வலாக யாராவது ஆரி ஒர்க் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேப்ரிக் சப்போஸ் அவங்க அனுப்பலை அப்படின்னா நான் இந்த ஃபேப்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன் சில பேர் வந்து செ மோஸ்ட்லி செமி சில்க் கேட்பாங்க இல்லாட்டி ரா சில்க்கில் கூட கேட்பாங்க ஸோ எந்த ஃபேப்ரிக்ல கேட்குறாங்களோ இல்லை சம்டைம்ஸ் கலர்ஸ் கரெக்டாக எதில் மேட்ச் ஆகுதோ நான் அதை யூஸ் பண்ணுவேன் ஸோ மோஸ்ட்லி எல்லா கலர் இப்போது ரீசெண்டாகவும் ஒரு வீடியோவில் வந்து நான் சில்க் அண்ட் ரா சில்க் ஃபேப்ரிக்ஸ் வந்து வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இன்கேஸ் நீங்கள் வாங்கணும் பர்ச்சேஸ் பண்ணணும் நினச்சிங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் ஒன் மீட்ருலருந்து ஷாப்ஸு நீங்கள் வந்து பல்காக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டென் மீட்டர்ஸ்க்கு மேலே ஒரே கலர் டென் மீட்டர்ஸ்க்கு மேலே வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இல்லாட்டி ஒரு மீட்டர் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பர் மீட்டர் இது நல்லா பாருங்கள் கிளாத் வந்து குவாலிட்டி ஷைனிங்காக இருக்கும் பட்டு சாரீக்கு டெஃபினட்டாக மேட்ச் பண்ணலாம் நான் ஆரிய எம்ப்ராய்டருக்கு இந்த இந்த ஃபேப்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ எல்லா கலர்ஸுமே இருக்குது அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ராசில்க்கு ஃபேப்ரிக்கு ரா சில்க் வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் பர் மீட்டர் இது வந்து பார்த்திங்கனா டிசைனர் சாரீஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ப்ளவுஸஸ்க்கு யூஸ் பண்ணலாம் க்ராப் டாப்புக்கு ஸ்கர்ட்டுக்கு லெஹங்காக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து அந்த பெரிய பெரிய பார்டர்ஸ்லாம் காட்டணும் இல்லையா ஸோ பார்டர்ஸை வச்சு ஒரு லெஹங்கா மாதிரி ஹாஃப் சாரி மாதிரி நீங்கள் எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ எம்ப்ராய்டரி டிசைனிங் எது கேட்டாலும் நாங்கள் எம்ப்ராய்ட்ரி பண்ணி ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுப்போம் ஸோ இதுவுமே வந்து நான் சார்ட் காட்டணும் இல்லையா கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் கலர்ஸ் இருக்குது ஸோ கலர் சார்ட்டும் கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இல்லாட்டி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற கலர்ஸ் எதுவும் பிடிச்சிருந்தா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம் இல்லாட்டி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சார்ட் அனுப்பி வைக்கிறேன் அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஃபோர் ஷீட்ஸு நான் இதுவும் ஃபுல்லாக பண்டில் தான் வாங்கி வைப்பேன் பிகாஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இன்வாய்ஸு அதுக்கப்புறம் வந்து அந்த இதெல்லாம் வேணும் ஸ்லிப்ஸ் எல்லாம் வேணும் ஸோ அதெல்லாமே வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லை அட்டாச் பண்ணணும் பாக்ஸஸில் அட்டாச் பண்ணணும் ஸோ அதுக்கு ஃபோர் ஷீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது ஓகே அது எல்லாமே செமி சில்க் ஃபேப்ரிக்ஸ் நல்ல குவாலிட்டி இதுவுமே வந்து நல்ல குவாலிட்டி தான் ஒரு காட்டன் டைப்பில் இருக்கும் நல்லா கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் இது வந்து நீங்கள் சின்ன பசங்களுக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா ஈவன் லைனிங்கே இல்லாமல் கூட ஸ்டிச் பண்ணலாம் நீங்கள் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி மேலே மட்டும் வேறு ஒரு ஃபேப்ரிக் மாதிரி இல்லை அதுக்கு மேலே ஒரு டிசைனர் ஃபேப்ரிக் வச்சு மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா ஈவன் பெரியவங்களுக்கு கூட லைனிங் இல்லாமல் கூட ஸ்டிச் பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து நல்லாயிருக்கும் லைட் கலர்ஸ்லாம் நீங்கள் லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கீழே கபர்ட் ஸோ இந்த கபோர்ட்லேயும் எல்லாமே செமி செமிராசில் ஃபேப்ரிக்ஸ் தான் இருக்குது ஸோ மேக்ஸிமம் மூவிங் கலர்ஸ் எல்லாமே நான் வச்சுருப்பேன் ஸ்டாக் ஃபுல்லாகவே இருக்கும் இப்போ லாக்டவுனுங்கிறதுனால கொஞ்சம் ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது பட் மேக்ஸிமம் வந்து நிறைய கலர்ஸ் மேக்சிமம் இங்கே ஃபில்லாகி அந்த கட்டிங் டேபிள் கீழே ஃபுல்லாக ஃபில்லாகி அவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கும் ஸோ இப்போ லாக்டவுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லைனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணால் வந்து நாங்கள் அனுப்பி வச்சுருவோம் ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கபோர்ட்லேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் ராசில்க் ஃபேப்ரிக்ஸ் தான் இருக்குது ஸோ செமிசில்க் வந்து ப்ளவுஸஸ் மட்டும் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சமாக வச்சுருக்கேன் இதுவுமே இன்னும் ஸ்டாக் வரும் இதுலேயும் இன்னும் நிறையா கலர்ஸ் இருக்குது இதுலேயே வந்து சாரீஸும் நீங்கள் டிசைனர் சாரீஸும் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லை பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் இந்த ஃபேப்ரிக்கு நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அது மேக்ஸிமம் ப்ளவுசஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஒர்க் ஸ்டேஷன் ஸோ என்னோடது கிடையாது ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுவார் மோஸ்ட்லி லேப்டாப் அண்டு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் ஸோ மோஸ்ட்லி அவர் இங்கே உட்காந்து ஒர்க் பண்ணுவார் எனக்கு கொடுத்தாரு அப்படி எனக்கு டைம் கிடைச்சது அவர் இல்லை அப்படின்னா நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோஸ்லாம் நான் எடிட் பண்ணி என்னோட லேப்டாப் வந்து இங்கே இருக்குது ஸோ பெருசாக எடிட் பண்ணி அந்த மாதிரிலாம் போடுறது கிடையாது அப்படி யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த டேபிள் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து எடிட் பண்ணாமல் அப்படியே மேக்சிமம் ஃபோன்லேயே தான் எல்லாமே பண்ணுறேன் இன்னும் லேப்டாப் யூஸ் பண்ணி பண்ணால் இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக பண்ணலாம் மேபி ட்ரை பண்ணுறேன் பேபி இருக்கிறதுனால சுத்தமாக எதுவுமே பண்ண முடியல பிகாஸ் அவன் வந்து லேப்டாப்லேயே தான் வந்து அவன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்பான் அதனாலே அவனுக்கு வந்து அவனுக்காக பயந்தே லேப்டாப்பை மூட்டை கட்டி வச்சது வந்து அப்படியே இருக்குது ஸோ மேபி அவன் ஸ்கூலுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் எப்போது இந்த சுச்சுவேஷன் சரியாகி எப்போ அவன் ஸ்கூலுக்கு போகிறானோ அதுக்கப்புறம் நம்ம வந்து லேப்டாப்லாம் எடுக்கலாம் ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து ஆல்மோஸ்ட் அவ்வளோ பேடாக இருக்குது ஆல்மோஸ்ட் ஒன் இயராக வந்து வீட்லேயே தான் இருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் லைக் பென்னு பென்சில் ஏதாவது ஸ்க்ரூ ட்ரைவர் அவனோட பொம்மை எல்லாம் மோஸ்ட்லி ஏதாவது ஸ்க்ரூ இதாக லூஸ் ஆகிடும் இல்லை வீட்டில் ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்கும் நாங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப எசென்ஷியல்ஸ் எல்லாருமே வந்து வாங்கி வச்சுக்கோங்க அண்டு பென் பென்சில் மார்க்கர்ஸ் மோஸ்ட்லி எல்லாமே இங்கே இருக்கும் அண்டு ஸ்பெக்ஸு மாஸ்கு வாட்சு வேலட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நான் ரொம்ப நல்லாயிருக்கு நான் கொஞ்சம் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் பிகாஸ் நைட் டைம்ஸில் வந்து மூக்கு வந்து அடைச்சிருந்தால் தூக்கமே வராது நம்மளால் மூச்சு வாங்க முடியாத போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஒரு பஃப் கொடுத்துட்டோம் அப்படின்னா வித்தின் ஒரு டூ செகண்ட்ஸில் வந்து எல்லா இதெல்லாம் காலி ஆகிடுது நம்ம நல்லா மூச்சு வந்து ஈஸியாக வாங்க முடியுது இன்கேஸ் இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபாஸ்ட் ரிலீஃபு பட் இதை யூஸ் பண்ணிங்கன்னா நைட்டு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நல்லா மூச்சு வாங்கி நல்லா நல்லா நிம்மதியாக தூங்கலாம் அதுக்கு யூஸ் ஆகும் எனக்கு மோஸ்ட்லி கோல்டாக இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணுவேன் இதெல்லாம் சம்டைம்ஸ் ஏதாவது டைரிஸ் இதெல்லாம் இருக்குது அண்ட் இது இம்பார்ட்டண்ட் எம்ப்ராய்டரி பண்ணுற எல்லாருக்குமே மோஸ்ட்லி பேக் பெயின் இருக்கும் எஸ்பெஷலி டெலிவரி ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு பேக் பெயின் இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த மூ ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம் ஸோ ஸ்ப்ரேயை வந்து நல்லா அடிச்சுட்டு தூங்கினா நல்லா ரிலீஃபாக தூங்கலாம் ஏன்னா எவ்ரி டைம் நம்ம ஒரு மசாஜ் பண்ண முடியாது எவ்ரி டைம் வந்து யாராவது நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த ஸ்ப்ரே எனக்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஸோ இதுவும் இது அந்த வால்னி ஸ்ப்ரே இதெல்லாம் எப்பவுமே வந்து வீட்டில் இருக்கும் லென்ஸ் லோஷன் அண்ட் அகென் இது இப்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம டெய்லி ஆவி பிடிக்கிறோம் ஸோ ஆவியில் வந்து சம் எதோ மூலிகை வந்து கலந்து கொடுப்பாங்க இல்லை விக்ஸு வந்து கலந்து டெய்லி அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆவி பிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதனால் இங்கேயே வச்சுருக்கோம் ஸோ இங்கேயே வந்து ஃப்ளக் பாயிண்ட்டில் கனெக்ட் பண்ணி டெய்லி ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறோம் அண்டு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல்ஸு வாங்கத்தோட பாக்ஸஸ் இங்கே இருக்கும் அண்டு அலெக்ஸா பாக்ஸு இது வந்து ஃப்ரேக்ரன்ஸ்க்காக நான் வாங்கினேன் வாங்கினதுலேருந்து அது அப்படியே தான் இருக்குது சென்டட் கேண்டில்ஸு அண்ட் அகேன் இந்த பாக்ஸில் கொஞ்சம் நாங்கள் எங்களோடய டாக்குமெண்ட்ஸ் ஆதார் கார்டு ஐடி அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் வேறு ஏதாவது இங்கே பென் பென்சில்ஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இது வாங்கினதுக்கப்புறம் இது எவ்வளோ யூஸ்ஃபுல்னு எனக்கு தெரிஞ்சுது ப்ரிண்டர் ஸோ பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எம்ப்ராய்டரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரிண்டர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் தான் டிசைனிங் பண்ணுறேன் இல்லையா ஸோ ஒவ்வொரு டிசைனும் நான் நல்லாவே ட்ராயிங் பண்ணி நானும் சம்டைம்ஸ் வந்து இந்த சைடும் மேங்கோ இந்த சைடு மேங்கோ ஒரே சைஸ் ஒரே ஷேப்பில் வேணும் ஸோ நான் இவ்வளோதான் வந்து சூப்பராக ட்ரா பண்ணாலும் சம்டைம்ஸ் இந்த சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த பக்கம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இருக்கும் இல்லைனா ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக அதே சைஸில் வரணும்னு நம்ம வந்து ட்ரா பண்ணோம் ஸோ ப்ரிண்டர் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம ட்ரேஸ் பேப்பரில் ட்ரா பண்ணிவிட்டு டபுள் சைடு அப்படியே வச்சு நம்ம காயின் வச்சு பண்ணுவோம் அது அது கூட நான் ரீசண்டாக வீடியோஸில் போட்டிருந்தேன் ஸோ எப்படி வந்து ஒரு டிசைனை ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம டிசைனை வந்து சில டைம்ஸ் ஃப்ரீயாக ட்ராப் பண்ணிவிடுவேன் சில டைம்ஸ் சில டிசைன்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இல்லாட்டி எனக்கு டைம் இல்லை உட்காந்து ட்ரா பண்ணுறதுக்கு ட்ரைம் டைம் இல்லை அப்படின்னா டக்குன்னு அந்த டிசைனை வந்து ஃபோன்லேருந்து வைஃபையோ வைஃபை தான் இது ப்ரிண்ட் அவுட்டு ஸோ வைஃபை மூலயமா என்னோட மொபைலை கனெக்ட் பண்ணி அந்த டிசைன் அப்படியே வந்து என்ன சைஸ்க்கு எனக்கு வேணுமோ பிகாஸ் நம்ம மொபைல் இருக்கிறது அப்படியே ப்ரிண்ட் அவுட் எடுக்க முடியாது சைஸ் வந்து மாறும் ஸோ எனக்கு வந்து இந்த ஏ ஃபோர் சைஸ் தான் கணக்கு என்ன சைஸ்க்கு எனக்கு அந்த டிசைன் மேங்கோ வந்து இதுலூண்டு வேணுமா இல்லை பெருசாக வேணுமா ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டிசைனை வந்து நான் க்ராப் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் ப்ரிண்ட் அவுட் கொடுப்பேன் ஸோ ப்ரிண்ட் அவுட் கொடுத்து ப்ரிண்ட் அவுட் வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஈஸியாக நான் ட்ரேஸ் பேப்பரில் வச்சு அது மேலேயே வரையிறது வந்து ரொம்ப ஈஸி தான் ஸோ கரெக்டாகவும் வரும் ரொம்ப நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி வரையணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம யார்கிட்ட ஃபோன் பேசிட்டே கூட டக்குன்னு அப்படியே ட்ரேஸ் பண்ணலாம் ஸோ ஃபோன் பேசிட்டே கூட சாரி டக்குனு ட்ரேஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சைடு நம்ம ட்ரேஸ் பண்ணால் போதும் அதையே வந்து இன்னொரு சைடு அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணி மீதி ட்ரேஸிங்கும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹோல்ஸ் போட்டுவிட்டு பிளவுஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் ஸோ நான் ஹோல்ஸ் வந்து போடுற வரைக்கும் நான் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஒர்க்கர்ஸ் கிட்டே கொடுத்துட்டா அவங்க காட்டில் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டிசைனை வந்து ஃபேப்ரிக்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி போட்டு ஆக்சுவலி இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது ஒவ்வொரு ப்ளவுஸும் வந்து டக்குன்னு அவ்வளோ ஈஸி கிடையாது நான் எல்லாமே நானே பண்ணுறதுனால எனக்கு தெரியுது மோஸ்ட்லி உங்களுக்கும் எல்லாமே தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கோ இல்லைன்னு ஒர்க் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் என்னோடய கஸ்டமர் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது கரெக்டாக நீங்கள் அவுட் புட் வந்து கொடுக்க முடியும் நம்ம நாம வந்து ஆர்டர் எடுக்கிறோம் யாரோ ஒருத்தவங்க டிசைன் பண்ணுறாங்க அகைன் யாரோ ஒருத்தங்க ஒர்க் பண்ணுறாங்க அகைன் கட்டிங் யாரோ போடுறாங்க ஸோ இவ்வளோ பேருக்கு வந்து மாறி மாறி இவ்வளோ இடத்துல வந்து மாறிட்டே இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக் அவுட்புட்டில் வந்து ஏதாவது மிஸ்டேக் வருது அப்படின்னா யார் எங்கே மிஸ்டேக் பண்ணாங்க எங்களுக்கு மிஸ்கம்யூனிகேஷன் ஆச்சு அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் ஸோ அதை கண்டுபிடிக்கிறதே நமக்கு பெரிய தலைவலியாக இருக்கும் ஏன்னா யார் தப்பு பண்ணாங்கன்னு தெரியாது இப்போ நானே வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணுறதுனால பெருசாக வந்து தப்பு நடக்காது அப்படி நடந்தாலும் எங்கே தப்பு நடந்திருக்குன்னு கரெக்டாக நல்லா வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அவ்வளோதான் அண்டு நான் சம்டைம்ஸ் எம்ப்ராய்டரி வந்து இங்கே உட்காந்து பண்ணுவேன் பிகாஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு லைட் இருக்குது பயங்கரமாக ஒரு வெளிச்சமான ஒரு லைட்டு ஸோ பயங்கர லைட் இருக்கும் ஸோ இங்கே உக்காந்து சம்டைம்ஸ் ரேராக தான் நான் எம்ப்ராய்டரி இங்கே உட்கார்ந்து பண்ணுவேன் இல்லாட்டி எதாவது ப்ளவுஸ் டிசைன் காட்டும்போது மோஸ்ட்லி ஹஸ்பண்ட் ஒர்க் இருப்பாரு ஸோ எனக்கு இந்த இடம் கிடைக்கவே கிடைக்காது மேபி அவர் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் இந்த இந்த இடம் நம்மள்தான் இருக்கும் இங்கேலாம் அகெயின் ல ஓல்டு மிஷின் பின் பிஞ்சி போச்சு கொஞ்சம் எதாவது ஃபைல்ஸு பேப்பர்ஸ் அந்த மாதிரி எதாவது இருக்கும் ஸோ மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த டேபிள் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போது ப்ரெசெண்ட்டாக நான் யூஸ் பண்ணுறேன் இந்த மொபைலில் ஹோல்டர் ஸோ வச்சுட்டு நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஸ்டூலில் ஒட்டி வச்சிருந்தாலே அது யூஸ் பண்ணேன் இது இப்போது ரீசெண்டாக ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி வாங்கினது ஸோ அப்போ இருந்து இது யூஸ் பண்ணிருக்கேன் இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தட் இஸ் இந்த மாதிரி நம்ம இந்த காருக்கு ஸ்கூட்டர்லாம் ஓட்டுவோம் இல்லையா இந்த மொபைல் நீங்கள் இந்த ஹோல்டரும் நீங்கள் வாங்கிக்கோங்க இதுவுமே வந்து எல்லா சைடும் டேர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது இதுவும் பாருங்கள் நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம் இதே வந்து நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேறு ஒன்று வாங்கியிருந்தேன் அது வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காகவே இல்லை நான் மொபைலில் மாட்டினாவே அந்த வெய்ட்டுக்கே இப்படி அப்படியே வந்துடுது ஸோ கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு கொஞ்சம் பார்த்து நல்லா இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க அப்போ தான் நம்ம மொபைல் ஃபிட் பண்ணாலும் இது இப்படியே நிற்கும் இதுவே வந்து ஆக்சுவலி கொஞ்சம் இப்படியே நிற்கிறது கிடையாது கொஞ்சம் இப்படி பெண்ட் ஆகிடும் நான் இப்போ இப்படி எடுத்து விடுவேன் ஸோ நீங்கள் எம்ப்ராய்டரி சேனலோ இல்லை வந்து எம்ப்ராய்டரி வீடியோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க இது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நல்லா நம்மளுக்கு பாருங்க மேலேருந்து கீழே ஆங்கிள் வேணுனாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே உட்காந்து நம்ம எம்ப்ராய்டரி பண்ணலாம் ஸோ இவ்வளோ தான் என்னோடய எம்ப்ராய்டரி ரூம் ஸோ எடுத்தவொன்னே எனக்கு இவ்வளோ பெரிய ரூமோ இவ்வளோ பாக்ஸஸோ இவ்வளோ மெட்டீரியல்ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணி வாங்கினது தான் இன்னும் நிறையா ஆக்சுவலி இன்வெஸ்ட் பண்ணணும் இன்னும் நிறையா மெட்டீரியல்ஸ் வந்து வாங்கணும் பார்த்தீங்கன்னா லைனிங் நிறையா வாங்கலாம் இன்னும் பார்டர்ஸ் நிறையா வாங்கலாம் ஃபேப்ரிக்ஸ் நிறையா வாங்கி வைக்கலாம் இன்னும் எக்கச்சக்கமாக இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் நம்மளுக்கு எதெல்லாம் தேவையோ மேக்ஸிமம் ஹோல்சேலாக எடுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு சீப்பான ப்ரைஸில் வந்து கிடைக்கும் நாம் அப்போ தான் கஸ்டமருக்கு பண்ணும்போது ஓரளவுக்கு சீப்பாக பண்ணி கொடுக்க முடியும் ஸோ நாமளே வந்து காசு ரீட்டெயிலில் போட்டு காஸ்ட்லியாக வாங்கிட்டு மறுபடியும் நாம் ஒர்க் பண்ணி நாம் ஒரு லாபம் வச்சு நம்ம கொடுக்கும்போது கஸ்டமருக்கு அது ரொம்ப காஸ்ட்லியாக போயிடும் ஸோ கஸ்டமர் பெருசாக வந்து நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இப்போது ரொம்ப காம்படேட்டிவாக இருக்குது ஆன்லைனில் வந்து எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணுறதுனால ரொம்ப காம்படேட்டிவாக இருக்குது இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷாப் கிடையாது ஸோ நான் வீட்டிலே பண்ணுறதுனால எனக்கு வந்து இந்த ஷாப்போட ரெண்ட் கிடையாது கரண்ட்டு பில் கிடையாது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் எனக்கு வந்து கிடையாது ஸோ நான் வந்து சீப்பாக பெஸ்ட்டாக உங்களுக்கு கொடுக்க முடியும் ஸோ ஆன்லைனில் எவ்வளோ காம்படிட்டிவாக எவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம கொடுக்குறோமோ அளவுக்கு நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வரும் ஸோ நீங்கள் அரை எம்ப்ராய்டரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவில் மேக்ஸிமம் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் கொடுத்துருப்பேன் இன்னொரு வீடியோ இதுக்காகவே டெடிகேட்டடாக வந்து என்னென்னா வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் இப்போ சொன்னால் சீல் வந்து வச்சிருக்கேன் பிஸ்னஸ் வந்து ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர்ட் ரிஜிஸ்டர் பண்ணதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது பண்ணலன்னா என்னென்ன இருக்குது ஸோ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் அப்போது நான் வீடியோ எடுக்கும் போது அந்த டவுட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியர் பண்ண ஈஸியாக இருக்கும் அண்ட் நிறையா பேர் வந்து ஸ்டிச்சிங் வீடியோவுக்கு நிறையா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துட்டு கட்டிங் வீடியோ வேணும் ப்ளவுஸ் மார்க் பண்ணுற வீடியோ வேணும் இதெல்லாம் கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி அந்த வீடியோஸ்லாம் ரெடியாக இருக்குது ஸோ நான் இன்னும் அப்லோட் தான் பண்ணலை ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய வீடியோஸ் எல்லாமே வந்து தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் எடிட் பண்ணி போடுறதுக்கு தான் எனக்கு டைமே இருக்க மாட்டேங்குது ஸோ டைம் கிடைக்கும்போது தான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே வந்து போடுறேன் ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆரி எம்ப்ராய்டரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நாலேஜ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லா நாலேஜும் இருக்கணும் எதர் நீங்கள் உட்காந்து பண்ணுறீங்களோ இல்லையோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாலேஜ் இருக்கணும் அதே மாதிரி ஸ்டிச்சிங் தெரிஞ்சிருந்தா ஒரு ஆடட் பெனிஃபிட் தான் ஏன்னா நம்ம இப்போ எம்ப்ராய்டரி பண்ணுறோன்னா எந்த இடத்துல வந்து அது கட் ஆகுது எங்கள் இடத்துல அந்த வேஸ்ட்டு கிளாத்து நம்ம ஃப்ரேமை வந்து புல் பண்ணலாமா வேண்டாமா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும் ஸோ கட்டிங்கும் தெரிஞ்சிருந்தா ஸ்டிச்சிங்கும் தெரிஞ்சிருந்தா ஒரு ஆடட் பெனிஃபிட் தான் நீங்களே உட்காந்து கட் பண்ணணும் ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நம்ம ஃப்யூச்சரில் எல்லாத்துக்குமே ஆள் போட்டுக்கலாம் பட் இனிஷியல் ஸ்டேஜஸில் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டு நம்ம ஒரு விஷயத்தில் இறங்கணும் அப்படின்னா நம்ம வந்து பயப்படாமல் இருக்கலாம் திடீர்னு ஒரு நாள் வந்து கட்டிங் மாஸ்டர் லீவு அப்படின்னா கூட நாமளே உட்காந்து ஒரு கட்டிங் பண்ணலாம் ப்ளவுஸ் அர்ஜென்ட்டாக என்றைக்கே டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னாலும் நாம் கட்டிங் போடலாம் ஸோ கட்டிங் மாஸ்டர் என்னைக்கு நம்ம லீவு முடிச்சு வரணும் அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ண அவசியம் கிடையாது ஒரு எமர்ஜென்சிக்கு ஏதாவது நம்மளுக்கு அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது அப்படின்னாலும் அதை மேனேஜ் அந்த சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ணுறதுக்காகவாது நம்மளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கணும் இல்லையா எதுவுமே தெரியாமல் நம்ம ஒன்றுமே மேனேஜ் பண்ண முடியாது ஸோ நம்ம எவ்வளோ பெரிய ஷாப் வச்சுருந்தாலும் எவ்வளோ ப்ரொஃபஷ்ஷனான ஒரு கட்டிங் மாஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கட்டிங் மாஸ்டர் வச்சிருந்தாலும் அவர் ஒரு நாள் லீவ் போட்டாரு அப்படின்னா நம்மளுக்கு பேக்கப் ஒன்றுமே இல்லை ஸோ நாம ஒரு விஷயத்த தெரிஞ்சிருந்தால் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி தான் எம்ப்ராய்டரியும் நீங்கள் வந்து ஆள் வச்சு போட்டுக்கலாம் பிகாஸ் நம்ம ஒரு ப்ளவுஸை ஒர்க் பண்ணுறதுக்கு மினிமம் டூ டேஸ் ஒன் ஆர் டூ டேஸ் ஆகும் ஒரு பிரைடல் ப்ளவுஸ்லாம் வருது எஸ்பெஷலி மேரேஜ் சீசன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ளவுசஸ் வந்து புக் ஆகும் ஸோ நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் ஒரு வெட்டிங் ப்ளவுஸ் ஒரு லேடி நம்ம உட்காந்து போடணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஹெவியான ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் ஃபுல்லாக ஜர்தோசி ஒர்க் அந்த ஒர்க் இந்த ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஒரு ப்ளவுஸ் நம்ம போடுறதுக்கு நமக்கு ஒரு ஒன் வீக் இல்லை டூ டென் டேஸ் ஆகும் ஸோ நம்ம அந்த ஒரு ப்ளவுஸே வந்து உட்காந்து நம்ம டென் டேஸ் இருந்தோம் அப்படின்னா அப்போ ஒரு மாதத்தில் நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள் ஒரு மூணு ப்ளவுஸ் இல்லை மேக்ஸிமம் நாலு ப்ளவுஸ் தான் போட முடியும் ஸோ அவ்வளோ நம்ம டெய்லி உட்காந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேக் பெயினும் வந்துடும் நம்மளாலையும் ஃபுல்லாக உட்காந்து போட முடியாது ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக ஒரு ஆள் வச்சு தான் நம்ம வந்து போட முடியும் ஸோ ஆள் வச்சு போடும்போது நம்ம வந்து இப்போ நம்ம பத்து நாளுக்கு ஒரு ப்ளவுஸ் போடுறோன்னா ஒரு மூணு நாளில் இல்லை நாலு நாளில் போட்டு முடிச்சுருவார் ஸோ அப்போ நம்ம எத்தனை ப்ளவுஸ் வந்து எடுக்கலாம்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம உட்காந்து ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது நம்ம ஒரு மந்த்லேயே நிறைய ப்ளவுஸஸும் போடலாம் ஸோ நம்ம அவங்களுக்கு சேல்ரி மாதிரியோ இல்லை ப்ளவுஸ் பீஸ் மாதிரியோ பே பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜின் வரதான் நம்ம வந்து வச்சுக்கலாம் அந்த அந்தளவுக்கு ஃபினிஷிங்கும் வந்து அந்த ஒர்க்கர்ஸ்னால தான் ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கர்ஸில் தான் அந்தளவுக்கு ஒரு ஃபினிஷிங்கும் கொடுக்க முடியும் ஸோ நம்ம இனிஷியலாக சின்ன சின்ன ப்ளவுசஸ்லாம் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக பெரிய லெவலில் ஆக ஆக ஆள் வச்சுக்கலாம் ஸோ ஆள் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு நம்ம கைட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்காக சொல்கிறதுக்கோ இல்லை இதை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுறங்கு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு நாலேஜ் வேணும் ஸோ எம்ப்ராய்டரியும் கற்றுக்கோங்க ஸ்டிச்சிங் ஸ்டிச்சிங்கும் கற்றுக்கோங்க அண்டு பிஸ்னஸ் வந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படிங்கறது என்னோட பிஸ்னஸ் ட்ரைனிங்கில் இருக்கும் வீடியோ ஒன் and வீடியோ டூ பாருங்கள் இல்லை அதை விட இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக எல்லாம் வேணும் அப்படின்னா என்னோட பிஸ்னஸ் ட்ரெயினிங் தனியாக ஒரு கோர்ஸ் இருக்குது நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதை ஜாயின் பண்ணினா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் அடிஷ்னலாக நிறைய நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி வந்து நம்ம ஆன்லைன்லேருந்து ஆர்டர்ஸ் எடுக்கிறது எந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் நம்மளுக்கு வரும் கஸ்டமர்ஸ்க்கு எப்படி என்கொயரிக்கு ஆன்சர் பண்ணுறது கேட்லாக்ஸ்லாம் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ஃபோட்டோஸ் எப்படி எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் அந்த டென் ஹவர்ஸ் ட்ரெயினிங்கில் வந்து உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் ட்ரைனிங் கோர்ஸில் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த கோர்ஸ் வேணுன்னா நீங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம் இல்லை நான் ஒரு ஷாப் மாதிரி வைக்கிறேன் வைக்கிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு எதாவது அதில் ஹெல்ப் வேணும் ஹெல்ப் அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ஆரி எம்ப்ராய்டரி ஒர்க்கர் வேணும் அப்படின்னா நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இல்லை சஜஷன் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஆர் எம்ப்ராய்டரி ஒர்க்கர்ஸ் உங்கள் ஷாப்புக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்ட்ரிக்ட்லி கால்ஸ் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு நாளைக்கு எத்தனை என்கொயரிஸ் வருது எத்தனை ஃபோன் கால்ஸ் வருது அப்படின்னா என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடியல எல்லாருக்கும் என்னால் எடுத்து ஃபோனும் அட்டன் பண்ணி பேச முடியாது ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இன்கேஸ் கண்டிப்பாக ஃபோன் பண்ணணும் பேசணும் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் இல்லாட்டி வாட்ஸ்அப்லேயே நான் உங்களுக்கு எல்லா ஆன்சர்ஸும் கொடுக்குறேன் இல்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ வாட்ஸ்அப்லேயே வந்து மெசேஜ் பண்ணுங்கள் எல்லா டீடெயில்ஸ்க்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இன்கேஸ் நான் அன்னைக்கே ரிப்ளை பண்ணனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் மெசேஜ் பார்க்கும்போது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் பிகாஸ் நிறையா என்க்வயரிஸ் வரனால கீழே கீழே போயிடுது உங்கள் மெசேஜஸ் நான் ஒரு நாள் உட்காந்து எல்லாத்தையும் க்ளியர் பண்ணும்போது நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஆறு எம்ப்ராய்டரி ஒர்க்கர்ஸ் வேணும் அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கான சேலரி எவ்வளோ பேமெண்ட்லாம் எவ்வளோ இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ ஆறு எம்ப்ராய்டரி ஒர்க்கர் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன் அதுக்கு தனி ப்ரொசீஜர் அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு அது இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் நீங்கள் ஆன்லைனில் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஹோப் இந்த வீடியோ வந்து நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன் என்னென்ன வச்சுருக்கேன் இந்த லெவலுக்கு க்ரோ ஆகிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு இதெல்லாம் ஓரளவுக்கு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக கனவு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து நீங்கள் வந்து பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த லெவலுக்கு வரலாம் இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லாவே உங்களுக்கு இன்கம் வரும் இன்கம் வர்றதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் ரொம்ப தேவை புது கஸ்டமர்ஸை விட ரெகுலர் கஸ்டமர்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ ரெக் பிஸ்னஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் நீங்கள் போனால் தான் கொஞ்சம் இந்த பிஸ்னஸில் ஸ்டாண்டர்டாக இருக்க முடியும் அண்ட் உங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் ஒரு ரெகுலர் ஃபா கஸ்டமர்ஸ் இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜஸில் அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் நம்மளுக்கு பெருசாக லாபம் வர மாதிரி தெரியாது ஏன்னா நிறையா மெட்டீரியல்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் ஆள் வச்சிருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சேலரி பே பண்ணுறது அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும் ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் பெருசாக கையில் நிற்காது பட் போக போக ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு லாப லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இது ஸோ அகெயின் நான் சாரி பிஸ்னஸ் எல்லாமே ஒட்டுக்கா பண்ணுறதுனால கொஞ்சம் டைமும் நிறையா டெடிகேட் பண்ணுறதுனால ஓரளவுக்கு என்னால் பண்ண முடிஞ்சது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் ஆரி எம்ப்ராய்டரி பிஸ்னஸ் ஸ்டார்டிங் பற்றி நான் ஃபுல்லாக வேறு ஒரு வீடியோ போடுறேன் அதுக்கூடே நீங்கள் எதாவது டவுட்ஸ் கேட்டிங்க அப்படின்னாலும் நான் சேர்த்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ